மாத்தி யோசிச்சேங்க. மணல் கலந்த வண்டல்மண் முதல் களி வண்டல்மண் வரை அனைத்து மண் வகையிலும் நன்கு வளரும் தன்மையுடைய கரும்பானது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதனால் உடலில் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுமின்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். மேலும் சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதால் விவசாயிகள் கரும்பு சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கரும்பு நாற்று உற்பத்தி மற்றும் நவீன சாகுபடி மேலாண்மை மூலம் பயனடைந்த அரியலூர் மாவட்டம் கண்டிராதீத்தன் மேட்டு திரு கிராம வேளாண்மையாளர் ஜே நாகராஜ் அவர்கள் தரும் செய்திகள். நான் வந்து இந்த கரும்பு நாற்று உற்பத்தி முன்னாடியெலாம் வந்து சாதாரண முறையில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த புல்தண்டு முறையில் ஏக்கருக்கு 4 டன் வந்து இதனுடைய உபயோகம் இருந்தது. இப்போ அது மேலே இதுக்கப்புறம் ஒரு 5-6 ஆண்டு காலமாக சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையம், கோயம்புத்தூர், என்னுடைய கேவிக்கு சோழமாதேவி இதுலேருந்து பல பயிற்சிகள் வந்து வழங்கினாங்க. அது மூலமாக இந்த சிப்பெட் முறையில் அந்த நாற்றை வந்து இந்த மாதிரி பட்டை கட் பண்ணி அதை 3 நாள் சாக்கில் வந்து முளைக்க போட்டு முளைக்க உணச்ச உடனே 3 நாள் கழிச்சு பிறகு லேயிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லேயிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 நாளில் அந்த ஒரு குறுத்து வந்துடும், நெல் முளை கட்டுறது மாதிரி வந்துடும், அதில் முளைக்காதிட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து 25 நாள் வந்து இந்த நாற்றை இந்த மாதிரி ஃப்ரூட் ட்ரையில் வளர்த்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காக விவசாயிக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். என்ன சொல்லுன்னாக்க 4 டன்னுடைய இன்றைக்கி விலை பார்த்திங்கன்னா 10,000 ரூபா 11,000 ரூபா செலவு பண்ணணும். அதனுடைய டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஏற்றி இறக்கி வயலில் போட்டு 50% கரும்பு 80% முளைக்காது, கரும்புங்க இளங்கரும்பாக கிடைக்காது. இதில் நான் இந்த நாற்று உற்பத்தி முறையில் பார்த்திங்கன்னா 100% அப்படியே முளைக்கும். 5,000 நாற்று ஏக்கருக்கு நட்டாங்கன்னா 5,000 நாற்றுமே பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த ஒரு 1% கூட சாகாது. எங்கேயாவது நீங்கள் நடுறதுல அந்த ஆட்கள் கொஞ்சம் முறிஞ்சாதாங்க அதனுடைய டேமேஜ் இருக்கும், மற்றபடி தெரியாதுங்க. இதனுடைய இது பார்த்திங்கன்னா இதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா 30 நாள் 35 நாள் வரையும் இதில் நாற்றுல வளர்க்குறோம். வளர்க்குறதுனால என்ன ஆகுதுனாக்க நீர் சேமிப்பு விவசாயிகளுக்கு 1 மாதம் பிஃபோராக கோத்தாரி சக்கரை சக்கரையில் பதிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிக்கு 30 நாள் டைம் கிடைக்கிது, அந்த வயலை உழுது அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதம்னா மே மாதம்னா ஏப்ரல்லே பதிஞ்சுக்கிறாங்க, ஏப்ரல்லே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுங்க. அது ஒரு வகையில் பெனிஃபிட்டுங்க. நீர் சேமிப்பு உத்திகள் 30 நாளைக்கு நாங்கள் நீர் பரமச்சு கொடுத்துட்றோம், அது 1 மாதம் தண்ணி மிச்சம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை கிளப்பு எண்ணிக்கை, ஒரு கரும்பு நட்டோம்னா ஒரு 10 லிருந்து 15 கரும்பு வரும். அந்த 25 நாள் நட்டுட்டு 25 நாள் வந்து அந்த கரும்பை வந்து 1 இன்ச்சு விட்டு டிஸ்டர்ப் பண்ணி கட் பண்ணிடணும். எஸ்எஸ்ஐயில் போடும்போது செம்மைக்கரும்பு சாகுபடியில் இதை வந்து போடும்போது அந்த கரும்பு அடிச்சுக்கிட்டே போத்து வந்து பார்த்திங்கன்னா வயல் காட்டுறவங்களுக்கு அந்த வயலில் வந்து போத்து வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எஸ்எஸ்ஐயில் நட்டதாங்க. ட்ரிப்பு போட்டாலும் சரி சாதாரண போட்டாலும் அதனுடைய போத்து எண்ணி கூடும். கரும்பினுடைய தனி கரும்பினுடைய எடை கூடுது. தனி கரும்பினுடைய எடை பார்த்திங்கன்னா ஒரு திக்னஸும் சாதாரண முறையில் பண்ணும்போது 1 கிலோ 1.5 கிலோ வரும். இது 2 கிலோ 2.5 கிலோ வரும். இப்போ 5,000 கரும்புனா 50,000 கரும்பு வந்துனாக்கா ஏக்கர் கரும்பு 2 கிலோ வச்சாலும் 100 டன். எஸ்எஸ்ஐயில் 100 டன் வரதுக்கு வாய்ப்பு. ஒருத்தருக்கு கொடுத்தோம் பாளையங்கோட்டையில், அவருக்கு வந்து அவர் சொன்னார் 90 டன் எடுத்துருக்கார், 90 டன் 212 ரகத்தில் எடுத்துருக்காருங்க. அதனால் இதனுடைய இந்த எஸ்எஸ்ஐனுடைய இது டெக்னாலஜி வந்து நல்ல அருமையாக விவசாயிக்கு மிகப்பெரிய பலன். நானும் வந்து இதனால் பலன் அடைஞ்சிருக்கோம். என்னென்னா இந்த இப்போ ஒரு 6 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த புல்தண்டு 30 ஆண்டு காலமாக நாங்கள் விதைக்கரணை கொடுத்துட்ருக்கோம். விதைக்கரணை, விதை நெல், விதை உளுந்து எல்லாம் விதை நெல் பார்த்திங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஏடி எங்கள் ஏடி ஆஃபீஸு திருமானூர் கீழப்பலூருக்கு டெப்போ கொடுத்துட்றோம். அந்த விதையாக தான் மதிப்பு கூட்டி எங்களுடைய விவசாயத்தை என்ன வழியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எஸ்எஸ்ஐ செம்மைக்கரும்பு சாகுபடிங்கிற தொழில்நுட்பம் வந்து 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி புல்தண்டு முறையில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த 6 ஆண்டு காலமாக இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால 4 டன் 11,000 ரூபா மிச்சம் விவசாயிக்கு மிகப்பெரிய பலன். 4 டன் கரும்புங்கிறது இதை டிரான்ஸ்போர்ட்டி கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா இப்போ டாடா ஏஸில் எழுதி நிற்குதுங்க. டாடா ஏஸில் எழுதி நிற்கும்போது 6,000 ஒரு வண்டி போனுச்சுன்னா 1 ஏக்கர் நட்டுருவாங்க. 5,000 5x2 போட்டால் 5,000, 4x1.5 போட்டால் 6,500, 4x1 போட்டால் 7,000, 3x1 போட்டாக்கா 8,000. இந்த மாதிரி சீலிங்ஸுடைய எண்ணிக்கை விவசாயினுடைய போகுதுங்க. அதனால் எண்ணிக்கை போகுது. கரும்பினுடைய தரம் குவாலிட்டி இதெல்லாம் வந்து நிறைய விவசாயிகள் விரும்பி நடுறாங்க. இல்லை இப்போ 5-6 ஆண்டுகளும் நாங்கள் மாதம் கிட்டத்தட்ட 80,000 1,00,000 சீலிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு 10 ஏக்கரில் 15 ஏக்கருக்கு மாதம் 15 ஏக்கர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 ஆண்டுகாலமாக எப்படி ஒரு 25 லட்சம் சீலிங்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் விவசாயிக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்குது. எனக்கு என்னுடைய நன்மையும் பார்த்திங்கன்னா இதனால் என்னுடைய வாழ்வியல் பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது. ஒரு ரகம் வந்து ரிலீஸ் ஆனாக்க
அந்த ரகத்தை வந்து நாங்கள் போய் கோயம்புத்தூரில் யூனிவர்சிட்டியில் அந்த ஐசிஆரில் புக் பண்ணிவிடுவோம். அவங்க வந்து எங்களுக்கு 100 கிலோ 200 கிலோ 50 கிலோன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சிறுகமணியில் சிறுகமணி 6, சிறுகமணி 7, சிறுகமணி 8 அப்படி 3 ரகல் கொடுத்தாங்க. நல்ல டன்னேஜ், நல்ல விளைச்சல். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 60-22 கோ 212 86-32 இந்த மாதிரி வந்து 92-102 92-102 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு குடியாத்தம் 6-7 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு புதிய ரகமாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி புதிய ரகங்களை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இதனால் நிறைய விவசாயிகள் பலனடைகிறாங்க. நாங்களும் எங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. அதனால் என்னுடைய எங்கெல்லாம் விவசாயம் தான், முழு நேரம் விவசாயம் தான். இந்த மாதிரி இந்த விவசாயிகள்லாம் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, எல்லா விவசாயிகளுமே ஒரு பொருளை மதிப்பு கூட்டி தான் செய்யணும். ஒரு மதிப்பு கூட்டினா தான் விவசாயத்தில் பெரிய ஒரு முன்னுதாரமாக இருக்கும். இப்போ கரும்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 டன் கரும்பில் 7000 சீலிங்ஸு, 2 ரூபா வித்தாலும் 7×2 14000 ரூபா, 1 டன் வித்தாலும் 2600 ரூபா தான். இதில் ஒரு 500 கிலோ கரும்பை மில்லுக்கு அனுப்பிடுறோம். அது மாதிரி பார்த்தா அந்த கரும்பை மிச்ச கரும்பை மில்லு விடாதனால கரும்பு ஜூஸாக அனுப்புகிறோம். பார்த்தீங்கன்னா லிட்டர் 50 ரூபான்னு சொல்லிட்டு அந்த கரும்பையும் ஊற்றுறோம். அதுக்கு மிச்சம் போயிடுச்சுனாங்க, மிச்சத்தை கொண்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்குது, இன்னும் அந்த யூனிட் போடல நாங்கள், அதை கொண்டு வெள்ளமாக காய்ச்சி கிலோ 80 ரூபான்னு சொல்லி நாட்டு சர்க்கரையாக வந்து நாங்கள் இது பண்ணுறோம். அதனால் விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் நிறைய பலனடையணும். அதனால் இந்த மாதிரி நீங்களும் நிறைய விவசாயிகள் வந்து இதை உற்பத்தி பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரமும் வந்து நிறைய முன்னுக்கு வரும். அதனால் விவசாயம் வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு தொழிலுங்க. நல்லா பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாபம் இருக்குது. அனைத்து விவசாயிகளும் இந்த மாதிரி நல்லபடியாக விவசாயம் பண்ணி நல்லபடியாக வாழ்க வளர்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜே நாகராஜ் அவர்களை 0848983719 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.